Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.26 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இஸ் 108 அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 108 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு இது டிவிஷன் பண்ணாதானே தெரியும், எல்லாமே அதாவது எல் மெத்தட் கண்டுபிடிச்சி எல்லாமே பேர் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், பேர் ஆகலைன்னா இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். லாங் டிவிஷன் மெத்தடில் போடுறதாலும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா. எல் மெத்தடே போடலாம். ஃபஸ்ட்டு 108 கண்டுபிடிக்க போகிறோம், ப்ரைம் நம்பர்லேயே போடணும். ஃபஸ்ட்டு 2 டேபிள், ஸோ இந்த 5 எடுத்துக்கிறேன், 2 5 ஆர் 10, அடுத்து 8 எடுத்தால் 2 4 ஆர் 8. மறுபடியும் இது 2 டேபிளில் போகும், 2 2 ஆர் 4, பேலன்ஸ் 1, இது 14 ஆகிடும், 2 7 ஆர் 14. அடுத்து இது 2 டேபிளில் போகாது, அடுத்த ப்ரைம் நம்பர் 3, 3 9 ஆர் 27. மறுபடியும் இது 3 டேபிளில் போகும், 3 3 ஆர் 9, 3 டேபிள் 1. ஸோ இப்போ எங்கள் பேரிங் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆகிடுச்சு, 3 பேர் ஆகிடுச்சு, இந்த 2 பேர் ஆகிடுச்சு, இந்த 3 பேர் ஆகிடுச்சு, இது தனியாக நிற்கிது பாருங்கள். அப்போது இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ என்ன சொல்லிடலாம், ஹியர் 108 ஈக்குவல் டு 2 × 2 × 3 × 3 × 3. இது பேர் ஆகிடுச்சு 2 ஸ்கொயர், இதுவும் பேர் ஆகிடுச்சு 3 ஸ்கொயர், இதுக்கு பேர் இல்லை. ஸோ ஹியர் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 3 டஸ் நாட் ஹாவ் அ செகண்ட் பேர், ஹென்ஸ் 108 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ இதுக்கு பேர் இல்லாததுனால இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். எப்பவுமே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னால் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேர் கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ தான் இந்த சம் கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.